வணக்கம் கோவை அவுட்டோர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் கல்லட்டி வழியாக ஒரு அழகான சன்ரைஸ் டைமில் பைக்கில் ரைடு போனதை வீடியோவாக போட்டிருப்பேன். இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருப்பேன். ஏன் இந்த ரோடு ஆபத்துன்னு சொல்கிறாங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். நாங்கள் மசனகுடியிலிருந்து நைட்டு 7 மணிக்கு கிளம்பினோம். கல்லட்டி ரோடு வழியாக தான் வந்தோம். நாங்கள் வரும்போது கூட ஒரு வண்டி அப்செட் ஆகியிருந்தது, அதை நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாளும் 2 வண்டி அப்செட் ஆகியிருக்கு. அப்படி என்ன தான் இந்த ரோடில் டேஞ்சரஸாக இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆலில் போட்டுக்குங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிசாசு சாலை, பேய் சாலை, பேய் இருக்குது, காவு வாங்கும் கல்லட்டி சாலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தலக்குந்தாலிருந்து மசனகுடி வரைக்கும் 23 கிலோமீட்டர் வருது. இதில் மானவல்லாங்கிற வில்லேஜ் வரைக்கும் டவுன் தான், அதாவது இறக்கமாக இருக்கும். இறக்கம்னா சாதாரணமாக ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இறக்கமாக இருக்காது, அதை விடவுமே கொஞ்சம் செங்குத்தாகவே இறங்குற மாதிரி இறங்கும். இந்த மானவல்லா வில்லேஜுக்கும் தலக்குந்தாக்கும் 18 கிலோமீட்டர் தூரம் வருது. இந்த 18 கிலோமீட்டர் தூரத்தில் இடைப்பட்ட கேப்பில் எங்கேயுமே சமமாகவும் இருக்காது, மேடு பள்ள எதுவுமே இருக்காது, இறக்கமாகவே தான் இருக்கும் கடைசி வரைக்குமே. இறக்கத்தில் பிரேக்கில் கால் வச்சே வரும்போது பிரேக் ஹீட் ஆகி பிரேக் பேடு ஸ்மூத்னஸ் போய் கட்ட மாதிரி ஆயிரும். பெடல் பிரேக் பெடலும் ரொம்ப டைட் ஆயிரும், பிரேக் நிற்காது. நீங்கள் பிரேக் மேலே ஏறினாலும் யூஸ் இல்லை. பிளெயின்ஸ்னால் ஸ்லோ பண்ணி கியர் டவுன் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஹில்ஸில் அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதர் ஸ்டேட் வண்டியும் மெட்ராஸ்காரங்க வண்டியும் தான் அதிக அளவில் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகி உயிர் சேதம் ஆயிருக்குது. நான் நியூஸில் படித்ததும் சரி, அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எனக்கு தகவல் சொன்னதுலேயும் நான் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ரோட்டில் வரலாம் வராமல இல்லை, லோக்கல் வண்டிகள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதாவது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், லோக்கல் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க அலோவ் பண்ணுறாங்க. அப்படி லோக்கல் ஊட்டியில் இருக்கிறவங்க வெளியூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை ஓட்டினாலும் அந்த வண்டி நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஊட்டின்னு எழுதியிருப்பாங்க, இல்லைனா வண்டியில் ஏதோ இடத்துல ஊட்டின்னு எழுதியிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எல்லா கார்லேயும் எழுதியிருப்பாங்க ஊட்டின்னு எழுதியிருப்பாங்க. ஹில்ஸில் வண்டி மேலே ஏற்றும் போது நீங்கள் எந்த கீரில் ஏற்றுறீங்களோ அதே கீரில் இறங்குங்க. அதாவது இப்போது பொதுவாக சாதாரணமாக இப்போ இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மற்ற மூணார் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் அது கொஞ்சம் லைட்டாக தான் மேடு மாதிரி இருக்கும், அதில் வந்து தேர்ட் கீர் இறங்கலாம். இப்போ இந்த கல்லட்டி ரோட்லலாம் இறங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் செகண்ட் கீர்லேயே இறங்குங்க. இன்ஜின் வரன்னு இழுத்துட்டு வரும், இருந்தாலும் தப்பு கிடையாது. செகண்ட்லேயே இறங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரேக்கில் வந்து கால் வைக்காமல் அந்த பெண்டு அந்த மாதிரி தேவையான இடத்துல மட்டும் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு இறங்கலாம். பிரேக்கை வந்து சூடாகாமையே பார்த்துக்கிட்டே இறங்கினோம்னா பிரச்சனை இல்லாமல் கீழே வந்துடலாம். நீங்கள் செகண்டில் இறங்கியும் உங்களுக்கு வண்டி ரொம்ப இழுத்துட்டே போகிற மாதிரி தோணுச்சுன்னா யோசிக்காதீங்க, சங்கடப்படாமல் ஃபஸ்ட் கீரை போட்டுருங்க. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வேகத்தில் பொறுமையாக இறங்கினாலும் பொறுமையாக இறக்கிட்டு வந்துடலாம். கொஞ்சம் டைம் முன்ன பின் ஆகும், ரொம்ப ஸ்லோவாக இறங்குதே அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த செகண்டை மாற்றி நீங்கள் அப்படியே மாற்றி நீங்கள் வேகம் கூட்டினீங்கன்னா அப்புறம் நீங்கள் அடிக்கடி பிரேக் போடுற மாதிரி வரும், பிரேக் ஹீட் ஆயிரும். பிரேக் ஹீட் ஆகி பிரேக் ஃபெயிலியர் ஆனாலும் ஹேண்ட் பிரேக் வந்து வேலை செய்யும். நீங்கள் டக்குன்னு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரோடு ஓரத்தில் ஏதாவது ஒரு கல்லோ இல்லை பாறையோ அந்த மாதிரி இடத்துல எங்கேயோ ஒரு பக்கம் முட்டி நிறுத்திடலாம். நீங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணுற இதில் நீங்கள் பெண்டில் போய் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையாகாமல் நீங்கள் கொண்டு வந்துடலாம் வண்டியை. இந்த ரோட்டில் கீழே இறங்க தான் விட மாட்டாங்க, ஆனால் தாராளமாக நீங்கள் வந்து மேலே ஏறி வரலாம். நீங்கள் இந்த ரோட்டில் மேலே வர மாதிரி இருந்தாலும் நல்ல ஹில்ஸில் ஓட்ட தெரிஞ்சு நல்லா ட்ரைனிங்காக இருக்கிறவங்க மட்டும் வாங்க. அப்படி இல்லை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் தாராளமாக கூடலூர் சுற்றி நீங்கள் ஊட்டி வந்துடலாம். சப்போஸ் இந்த ரோட்டில் மேலே ஏறி வர மாதிரி இருந்தால் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிற வண்டியோ இல்லை ஒரு 50,000 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு வண்டியோனா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே ஓடி ரொம்ப பழைய வண்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரேடியேட்டர் செக் பண்ணிக்கோங்க, ரேடியேட்டர் தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைப்பா பிளேன்ஸில் நல்லா தான் ஓடுது, டெம்பரேச்சர் எல்லாம் ஏறதில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஹில்ஸில் கண்டிப்பாக ஏறும், டெம்பரேச்சர் ஏறும். நம்ம நார்மலாக பிளேன்ஸில் நடக்கிறதுக்கும் ஹில்ஸில் நடக்கிறதுக்கும் எப்படி மூச்சு வாங்குமோ அதே மாதிரி தான் ரேடியேட்டரும் வேலை செய்யும். ரேடியேட்டர் ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா ரேடியேட்டர் பஸ்ட் ஆகி கேஸ்கட் போயிடும். சப்போஸ் ரேடியேட்டர் பாயில் ஆகி தண்ணி வெளியில் தள்ளிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா பிஸ்டன் கிராக் ஆகும், பிஸ்டன் ஜாம் ஆகும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு நடு ரோட்லேயே நிற்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த ஆக்சிடெண்ட்டும் அதே மாதிரியே பிரேக் ஃபெயிலியர் ஆகி கண்ட்ரோல் எல்லாம் வந்து பாறை மேலே ஏறி அப்செட் ஆனது தான். நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கல, பாவம் முதல் போட்டு கஷ்டப்பட்டு என்ன சூழ்நிலை வாங்கியிருப்பாரோ தெரில, அவர் வீடியோ எடுத்து சங்கடப்பட வேண்டான்ட்டு எடுக்கல. இருந்தாலும் ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு சொல்லலாமேங்கிறதுக்காக ஒரு 10 செகண்ட் மட்டும் நான் எடுத்து அங்கேருந்து நான் கிளம்பிட்டோம். ஹில்ஸில் வண்டி ஏற்றும் போது கீர் மாற்றி மாற்றி ஓட்ட வேண்டாம். இப்போ தேர்டு கீர்னால் தேர்டு கீர்லேயே ஏறுங்க. தேர்டு கீரில் ஏறும் போது டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கீர் டவுன் பண்ணி பாருங்கள். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ரொம்ப ஹைக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா வண்டியை நிறுத்திடுங்க. கொஞ்சம் நேரம் ஐடியல் ஒரு
அஞ்சு நிமிஷம் ஐடியில் ஓட விட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக கூலிங் ஆனதுக்கப்புறம் ரேடியேட்டரெலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் எடுங்க. தொடர்ந்து ஓட்டினீங்கன்னா கேஸ்கெட் போயிடும் கண்டிப்பாக. பர்சனலாக எனக்கே ரெண்டு தடவை இந்த மாதிரி பிரேக் ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனில் ப்ராப்ளம் ஆயிருக்கு. நான் ஓடிட்டு இருந்தது சீட் வண்டி, 21 சீட் வண்டி, கோச் வண்டி, ஈச்சரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை குமுளியிலிருந்து நம்ம எரிமலை சபரிமலைக்கு எரிமலை வர வழியில் ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிருக்குது. அப்புறம் அது போக நம்ம சுப்பிரமணியா அதாவது தர்மஸ்தலம் போகிற வழியில் ஹாசன் தாண்டி சக்லேஷ்பூர் அந்த காட்டில் வந்து ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிருக்குது. எப்போவுமே நான் ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக தான் ஓட்டுவேன். ஏன்னா பிரேக் எப்படி இருக்குன்னு அப்பப்போ லைட்டை தொட்டு தொட்டு பார்த்துக்குவேன். அவ்வளோ சீக்கிரம் நான் பிரேக் வந்து காலையே வைக்க மாட்டேன். நான் தேவை நடத்த மட்டும் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் கீர்லேயே தான் இறங்குவேன். அப்படி இருந்தால் எனக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு. எப்போவுமே அந்த மாதிரி பிரேக் ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு சிம்டம்ஸ் காட்டும். இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஓட்டுறவங்களுக்கு தெரியும் அந்த பிரேக் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பிரேக் வந்து ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். நீங்கள் சுதாரிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். பிரேக் ஃபெயிலியர் ஆகிறது ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி ஆகும். ஒரு சில வண்டி பிரேக் பெடல் வந்து நல்லா கல் மாதிரி கட்ட மாதிரி ஆயிரும். ஒரு சில வண்டி பார்த்திங்கன்னா பிரேக் பெடல் கிளச்சு மாதிரி லூஸ் ஆயிரும், எப்படினாலும் பிரேக் நிற்காது. இப்போ நான் ஓட்டிகிட்டு இருந்த பெரிய வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இறக்கத்தில் இந்த மாதிரி ஹில்ஸில் ஓட்டிகிட்டே இருக்கிறதுனால லைனிங் கட் ஆகும், க்ரீஸ் மெல்ட் ஆகும், புக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் ஹில்ஸில் போகும்போது ஏதோ பஸ்ஸோ லாரியோ கிராஸ் ஆச்சுன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஸ்மெல்லு வரும் பாருங்க, அது வந்து இந்த பிரேக்கில் வர ஸ்மெல்லு தான். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ்க்கு ஏதாவது டூர் போகிற மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா ஏதாவது டிப்ஸ் வேணும்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். நான் ட்ராவல்ஸ் ஃபீல் இருந்ததுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். எங்கள் காட்டேஜ் புக் பண்ணணும் எப்படிங்கிற முதல் கொண்டு ஏ டு ஜெட் எல்லா ஐடியாவும் சொல்கிறேன். நாங்கள் இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு ஒரு 9:30 போக தலக்குந்தா வந்துட்டு அப்படியே நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். அடுத்த பதிவில் மசனகுடியில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, என்னென்னலாம் பார்க்கலாம், எத்தனை நாள் வந்தால் இந்த இடத்துக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.